ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தொட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இனி ஒரு எக்ஸலண்ட் ரெசிபி உங்களுக்காக நான் இன்றைக்கி லைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் தான் கேட்குறீங்க. ஸோ நானும் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் லைன் அப் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப காமனான ஈவினிங் டைமில் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேமஸான ஸ்நாக், அதாவது சொன்ன உடனே சரி ஒன்றாவது கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா கட்லெட். இந்த வெஜிடபிள் கட்லெட் சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்கள வரைக்கும் என்ன தான் அசிடிட்டி இருக்கட்டும், என்ன தான் உருளைக்கிழங்கு ஆகாமல் இருக்கட்டும், கட்லெட்டா சரி ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற டெண்டன்சி இருக்கிற ஒரு டிஷ். எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா போதும், தொட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு புதினா சட்னி, புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவும் கொத்தமல்லியும் ஒரே குவான்டிட்டி, 4 பச்சை மிளகா போட்டுட்டு அதை அரைச்சிட்டு கொஞ்சோண்டு சாட் மசாலா, அம்ச்சூர் பவுடர், அம்ச்சூர் பவுடர்னா அந்த ட்ரை மேங்கோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு, பிளாக் சால்ட் இருந்தால் பிளாக் சால்ட்டு இல்லைனா ரெகுலர் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பக்கா மின் சட்னி ரெடி, கட்லெட் கொடுக்குற மின் சட்னி ரெடி. அந்த மின் சட்னி பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா டொமேட்டோ கச்சப்பில் கூட சர்வ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு வெர்சடைல் டிஷ், ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்நாக், குழந்தைங்க வில் லவ் இட். அது கூட ஸ்லைஸ் பண்ண குக்கம்பர், கேரட் எல்லாம் வச்சு, வெங்காயம் எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியே பண்ணக்கூடிய ஒரு டிஷ் இந்த கட்லெட்டு. இதை எப்படி ஆயிலில் போட்டோன்னா திரி திரியாக போகாமல் இருக்கிறது, எப்படி ஒரு நல்ல ஷேப்பில் கட்லெட் பண்ணுறது, உள்ளே இருக்கிற மசாலா டேஸ்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். ஒரு ஃபேன்டாஸ்டிக் வெஜிடபிள் கட்லெட் உங்களுக்கு எப்படி பண்ணுறது நீ கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும். இது வந்து ஒரு 25 கட்லெட் பண்ணுற மாதிரி நான் உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 25 கட்லெட் வரும். ஸோ நான் இங்கே வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு 6 நம்பர் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 6 நம்பரை வேக வச்சு தோலை உரித்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி, இந்த 6 ஐட்டத்தை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே சில பொடியெல்லாம் வச்சுருக்கேன். அதை நான் பண்ணும்போது என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். முதல்ல கடாய் சூடானோன்னு லகலகலகலகலகன்னு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், மந்த்ரா கடலெண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன், அவன் சூடாயிட்டான். இப்போது ஒரு 1-2 டீஸ்பூன் இஞ்சி, அதாவது நான் ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி சொன்னால அது, அது கூட 1-2 ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் பச்சை மிளகானா ஒரு 1.5 மிளகான்னு வச்சிங்களேன், 1.5 பச்சை மிளகா போதும். அது ரெண்டும் ஆயிலில் விழுந்து நல்லா வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு நம்பர் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் போடுறேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் சாப் பண்ண பூண்டும் போடலாம் வேணும்னா. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, நான் இங்கே அவாய்ட் பண்ணுறேன். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கூட நல்லா தனித்தனியாக ஊதுடாக நல்லா வேகட்டும், நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும். வெங்காயம் ஃப்ரை ஆச்சா? 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், 150 கிராம் பச்சை பட்டாணி, இவனுங்க 3 பேரையும் ஒன்றா போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை வந்து நான் கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா பீட்ரூட் கூட துருவி போடலாம். ஆனால் என்ன ஆகுனா பீட்ரூட் போட்டால் பிளட் ரெட் கலரில் ஆகிடும் கட்லெட், அது உள்ளே இருக்கிறது வந்து கலர்ஃபுல்லாக உடைக்கும் போது தெரியாது, எல்லாமே ரெட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே பீட்ரூட் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நான் வெறும் கேரட் பீன்ஸு அந்த கலருக்காக அந்த பச்சை பட்டாணி போட்டிருக்கிறேன். இந்த பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் கிரீன் பீஸ், ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடையாது, பேக்கெட்டில் கிடைக்கும் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி. என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை பட்டாணி உரிச்சு ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கிற சூடு இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு ஃபாஸ்ட்டாக வேக வைப்பாங்க. வேக வச்ச அதே ஸ்பீடில் ஒரு கூலிங் கண்டெய்னரில் போட்டு அப்படியே பிளாஸ்ட் சில் பண்ணுவாங்க. பிளாஸ்ட் சில் பண்ணால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த பச்சை பட்டாணி. அது என்ன ஆகும்னா வேக வச்சதும் ஃபாஸ்ட்டு, அது டெம்பரேச்சரை குறைச்சி வச்சு கட்டியாக ஃப்ரீஸ் பண்ணதும் ஃபாஸ்ட்டுன்றதுனால கலர் அப்படியே ரீட்டைன் ஆகிடும். அதனால தான் இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கலர் நல்லா வெந்திருக்கும், அதே மாதிரி கலர் கூட வந்து பிரமாதமாக க்ரீனாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷு பச்சை பட்டாணி போடுறதா இருந்தால் உரித்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா போடுங்க. ஓகே, இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பவுடர்ஸ், இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீராத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர்னால் அந்த ட்ரை மேங்கோ,
அரை டீஸ்பூன் தெகி மிர்ச்சி, அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இவனுங்கள் எல்லாரையும் போட்டு இந்த மசாலா வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த வெஜிடபிள்ஸு, வெங்காயம், பச்சை பட்டாணி கூட சேர்ந்து இவனுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இவனுங்களை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஆ இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த பச்சை பட்டாணிலாம் மேஷ் பண்ணி விடுங்க. இவனெல்லாம் நசுங்கன்னா நல்லா இருப்பான். இது என்ன மெயினாக வந்து இந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து பச்சையாரில், அதனால் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இந்த எண்ணெயில் இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா ஒரு பிரமாதமான ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் கையில் கிடச்ச அளவுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி லேவிஷாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இவனை லேவிஷாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் தான் கட்லெட்டுக்கு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இதில் கஞ்சத்தனம் பண்ணால் கட்லெட் வந்து கட், அவ்வளோதான், லெட் இருக்காது. அதனால் போடுற பொருள்லாம் கரெக்டாக போடணும். ஓகே, இவனால் நல்லா வந்துருச்சு. வேணும்னா இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு நாலு முந்திரி பருப்பை இது மாதிரி க்ரஷ் பண்ணி போடுங்க. வேணும்னா வாயில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக கிடைக்கும். இந்த சூடுலேயே வந்து இவன் ரோஸ்ட் ஆவான். ஒரு நாலு முந்திரி பருப்பை இது மாதிரி ஆங்காங்கே மலைச்சாரல் மாதிரி போட்டு விட்ருங்க. போட்டுட்டு ஃபைனலாக இங்கே வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை போட்டு இவனை எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு கூட இவன் எல்லாம் ஒட்டிக்கணும். இவனுக்கு எல்லாம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி, பச்சை பட்டாணி, இந்த பொடிங்கெல்லாம் போட்டது கேஷ்யூ நட்டு, இவன் எல்லாருமே வெங்காயம் எங்கெங்காய் எல்லாம் இது மாதிரி ஒட்டி கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி அந்த சூடுலேயே இது எல்லா மசாலா ஒன்றா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அங்கங்கே லம்ப் லம்ப்பாக இருந்ததுன்னா தனியா பொடி, கரம் மசாலா பொடியெல்லாம் ஒரு இடத்துல மட்டும் ஜாஸ்தி இருக்கும். இந்த உருளைக்கிழங்கில் எல்லா இடத்துலையும் அந்த பொடிங்கெல்லாம் போகிற மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை அந்த பொடியெல்லாம் போடும்போதே போட்டிருக்கணும் உப்பு, இதை மறந்துட்டேன் நான். ஸோ இந்த கட்லெட்டுக்கு இந்த மிக்சருக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. உப்பு போட்டாலே வந்து பாதி பேர் வீடியோவை பார்த்துட்டு உப்பு போடல உப்பு போடலான்றாங்க. நிஜமாகவே உப்பு போடாட்டே அவ்வளோதான் அப்புறம். அதனால் உப்பு போட்டேன், உப்பு போட்டேன், உப்பு போட்டேன், அவ்வளோதான். உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதாங்க. இப்போ ஃபில்லிங் ரெடி. இவனை எப்படி போட்டு யார் கூட போட்டு இவனை ஆயிலில் போடணுன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு இவனை உருண்டை பண்ணணும். இவன் கொஞ்சம் சூடாக ஆரட்டும், கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிங்க. இவன் கொஞ்சம் சூடாக இருக்கான். இவனை இது மாதிரி கோலி கோலியாக போட்டுங்க. ரொம்ப பெருசாக வேணாம், ரொம்ப சின்னதாக வேணாம், இது மாதிரி மீடியமாக. ஒரு கோலி ஒரு 50 கிராம்லேருந்து, 50 இல்லை, ஒரு 60 கிராம், 60-70 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிங்க. இதை நான் இதை சொல்கிற இந்த கிராம் இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட் மெஷர், சரிங்களா? நான் வந்து ஒரு கண்ணு கணக்கில் சமைக்கிறவன். அவ்வளோதான், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சிங்க. இவன் இங்கே ஆறட்டும். இப்போது இந்த கட்லெட் மசாலா ரெடி பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக ஊட்டி வச்சுருக்கோம். இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், கட்லெட் வந்து வெளியில் வந்து ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குது, பிரிஞ்சு போயிடுது, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் ஒரு மெயின் மேட்ரு வந்து இங்கே மைதா மாவு வச்சுருக்கேன். 1, 2, 3 டேபிள்ஸ்பூன் மைதா, அதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு இங்கே தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1-3 டேபிள்ஸ்பூனுக்கு வந்து நான் வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டு இதை நல்லா விஸ்க் பண்ணுறேன். 3 டேபிள்ஸ்பூன்னா ஒரு 60 கிராம் இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 60 கிராம் மைதாக்கு நான் ஒரு 150 ml, 100 ml 150 ml தண்ணி ஊற்றிருப்பேன். ஊற்றி இது மாதிரி ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டேன், அதனால் இன்னொரு ஸ்பூன் மைதா போடுறேன். அப்போன்னா 4 டேபிள்ஸ்பூன் மைதான்னு கணக்கு வச்சிங்க. ஓகே, ஆ இப்போ தான் கரெக்டாச்சு. இப்போ 4 டேபிள்ஸ்பூன் மைதாவுக்கு 100 ml தண்ணி, அவ்வளோதான் போடணும். போட்டு இது மாதிரி நம்ம மைதா தோசை இருக்கு இல்லைங்களா, மைதா தோசை, கோதுமை தோசை, அந்த ரேஞ்சுக்கு இதை இப்படி மிக்ஸ் பண்ணிங்க, அவ்வளோதான். ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு லம்ஸ் இல்லாத மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இவன் ரெடி ஆகிட்டான். இப்போ தான் விஷயமே இருக்குது.
ரெண்டு கையை கழுவிக்கிங்க இவனை எடுங்க எடுத்து அப்படி தட்டி டக 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 இது மாதிரி அவனை ரவுண்ட் ஷேப் பண்ணி இந்த மைதா மாவுல இப்படிக்கா வருதப்பா அப்படிக்கா வருதப்பா உருட்டி இவனை அப்படியே தூக்கி பிரெட் கிரம்ஸில் போட்டுருங்க பிரெட் கிரம்ஸில் போட்டு இவன் மேலெல்லாம் பிரெட் கிரம்ஸில் குளிப்பாட்டுங்க அவனை அவன் அப்படியே எல்லா சைட்லேயும் பிரெட் கிரம்ஸ் ஒட்டிப்பான் அவ்வளோதான் ரெடி ஒரு அடுப்பை பற்ற வைங்க பற்ற வச்சு நான் இங்கே இதயம் மந்திரம் ஆயில் யூஸ் பண்ணுறேன் கடலை எண்ணெய் ஒரு 1 லிட்டர் ஏன்னா கட்லெட் முங்கி ஃப்ரை ஆகணும் அது மாதிரி இதை வந்து முங்கி ஃப்ரை ஆன அளவுக்கு ஆயிலை ஊற்றி இது நல்லா சூடாகட்டும் இங்கே ஸோ இவனை என்ன பண்ணுறோம் இப்படி தட்டுறோம் தட்டி இவனை டைட் பண்ணுறோம் டைட் பண்ணிவிட்டு இவனை இந்த பேட்டரில் முக்கிறோம் முக்கி கையோட பிரெட் கிரம்ஸில் இவனை போடுறோம் போட்டு இன்னொரு கையிலேருந்து இவன் மேலே ஃபுல்லாக இந்த பிரெட் கிரம்ஸை குளிப்பாட்டுறோம் இவனை வெளியேடுங்க எல்லா இடத்தையும் ஒட்டினிருக்கானான்னு பாருங்கள் அவனை கையில் எடுத்து திருப்பி மறுபடியும் இந்த பிரெட் கிரம்ஸை க்ளீனாக டேப் பண்ணி விடுங்க டேப் அழகாக இது மாதிரி பொறுமையாக ஒவ்வொருத்தனாக பண்ணுங்கள் இந்த மைதா பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு தான் பிரெட் கிரம்ஸில் போடணும் அப்படி இல்லைன்னா முக்கால் வாசி அவன் வந்து பிரெட் கிரம்ஸ் தனியாக போயிடும் கட்லெட் உள்ளார இருக்கிற பேட்டி தனித்தனியாக பிஞ்சின்னு போயிடும் இது வந்து மேலே வந்து ஒரு சூப்பர் கோட்டிங் கொடுக்கும் இதே அந்த மைதா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேலே ரட்டு மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும் மைதா ஜாஸ்தியாகி தண்ணி கம்மி ஆகிடுச்சுன்னா ரட்டு மாதிரி ஆகிடும் அந்த மைதா பேட்டருடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணும் மிக்ஸ் பண்ணால் தான் பிரெட் கிரம்ஸில் அவன் கரெக்டாக உட்காருவான் இது மாதிரி க்ளீனாக பிரெட் கிரம்ஸில் டேப் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே ஆயில் சூடாக இருக்குது இந்த சூடான ஆயிலில் ஆயில் நல்லா சூடாக இருக்கணுங்க உள்ளே இருக்கிற எல்லா ஃபில்லிங்கும் நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மேலே இருக்கிற அந்த மைதாவும் அந்த பிரெட் கிரம்ஸ் மட்டும்தான் ஃப்ரை ஆகணும் அது ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 to 1.5 நிமிஷம் போதும் ஸோ ஃபாஸ்ட் குக்கிங் ஆகணும் ஸ்லோ ஆயில் சூடு இல்லைன்னு வச்சுங்க அப்படியே திரி திரி திரியாக போயிடும் ஸோ ஆயில் நல்லா சூடு இருக்கணும் சூடாக இருக்கிற ஆயிலில் இது மாதிரி ஒவ்வொன்றா இந்த கட்லெட்டை இறக்குங்க இவன் போட்ட உடனே கீழே போய் உட்காந்துருவான் அதனால் உடனே ஒரு கரண்டியை மெதுவாக அடியில் விட்டு அவன் அடியில் போய் உட்காராத மாதிரி பண்ணுங்கள் ஆனளவுக்கு ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு அடியில் போய் கொத்தும் போது கட்லெட்டை உடச்சி விட்றாதீங்க ஸோ மெதுவாக பொறுமையாக இது மாதிரி அடியில் போய் உட்காராத மாதிரி அப்பப்போ இப்படி தள்ளி விட்ருங்க தள்ளி விட்டால் என்ன ஆகும் அந்த கீழே போய் உட்கார்ந்த இடத்துல கருப்பாகாமல் இருக்கும் அப்புறம் மெதுவாக இப்படி ஒவ்வொன்றா இப்படி திருப்பி போடுங்க இவன் வந்து கோல்டு ப்ரௌனும் இல்லை டார்க் ப்ரௌனும் இல்லை அந்த ரேஞ்சுக்கு ஃப்ரை ஆகணும் அது ஃப்ரை ஆகிறதுக்கு 1 to 1.5 நிமிஷம் மோர் தேன் இனஃப் அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணாதீங்க நான் ஆயில் நல்லா சூடாக இருக்குது கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இதை பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயிலே வந்து ஐ ஆம் ஜஸ்ட் அலோவிங் இட் டு பிகம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் நீங்கள் ஒழுங்காக அந்த மாவை மிக்ஸ் பண்ணி க்ரம்ஸில் க்ரம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பர் கோல்டு ப்ரௌனும் இல்லை டார்க் ப்ரௌனும் இல்லை அந்த ரேஞ்சில் கடலை நல்ல பொறிச்சு எடுத்த கட்லெட் ஆயில் குடிச்சிருக்கா பார்த்தீங்களா அப்படியே சஹாரா பாலைவனம் மாதிரி காஞ்சி போய் கிடக்குது மேலே அந்த அளவுக்கு ஆயில் குடிக்காமல் பர்ஃபெக்டாக வரும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் ஸ்நாக் ஃப்ளேவர்ஃபுல் எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்கிற நல்ல சக்தி கொடுக்குற ஒரு சூப்பர் ஸ்நாக் ஒரு ஈவினிங் டைம் வெஜிடபிள் கட்லெட் மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இந்த மிக்சரை பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கூட 2 நாளைக்கு நீங்கள் உருண்டை போட்டு இது மாதிரி டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுலாம் கஷ்டமாக இருக்கா ரவுண்டு பால் அப்படியே அந்த மாவில் முக்குங்க அப்படியே பிரெட் கிரம்ஸில் போட்டு அப்படியே பால் பாலாக போடுங்க பாம் மாதிரி வரும் அது கூட கட்லெட் தான் ஷேப் ஹார்ட் மாதிரி டைம் இருக்கா ஹார்ட் மாதிரி பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள் ரவுண்டு பண்ணுங்கள் எது வேணால் பண்ணுங்கள் உங்கள் டைமை பொறுத்து இருக்குது பட் கட்லெட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் ஐயோ
மேலே அப்படியே கர் 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 கர்னு இருக்கிறான். உள்ளார வந்து அப்படியே புகை வருது. எனக்கு கேல் பிளாட்டர் கிடையாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது? சூப்பர்ரா பட்டு செஞ்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்கள் பசங்க உங்களை வாரத்தில் மூணு வாட்டி இந்த கட்லட் கேட்பாங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக் வெஜிடபிள் கட்லட் ஒன்லி இன் இதயம் தொட்ட சமையல். என்ஜாய். Thank you.